அல்லா நம்ம கூட சதா இருந்துகிட்டு தான் இருக்கிறான் என்ற எண்ணம் ஷேகுமாரோடைய மிச்சைகளை இருந்தாலும் ரமலானுடைய நியமத்துகளை நினைக்கும் பொழுது நமது கண்கள் நிச்சயமாக கண்ணீரை வடிக்கத்தான் செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரிவுக்கு பின்னால் சில நாட்களுக்கு பின்னால் அதற்கு அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகமும் உம்மையும் என்றெல்லாம் அன்பா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது உம்மையும் என்றதில் அழுதுகிட்டே உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தான் நம்ம விட்டு போயிட்டாங்க, ஆனால் அல்லாஹ் நம்ம கூட இருக்க தான் நம்ம செய்கிறான், அழுகாதீங்கன்னு ஆறுதல் சொல்கிறாங்க. உண்மை மன்ற இடத்துல சொன்னாங்களாம், நீங்கள் சொல்கிறது என்னமோ நியாயம்தான், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், ஆனாலும் ரசூலுல்லாஹ் இருந்தபோது கிடைச்ச நேமத்து இப்போ கிடைக்காம போயிடுச்சு, அவங்க இருந்தபோது வரி வந்துச்சு இப்போ வரி நின்று போச்சு இல்லை, அது கிடைக்குமா திருப்பி? ரசூலுல்லாஹ் இருந்தபோது கிடைச்ச நேமத்துகள் என்ன பழந்து நம்ம இழந்துட்டோம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். உடனே அபூபக்கர் நாயகம், ஆமா நீங்க சொல்றது நியாயம்தான், மௌலா நம்ம கூட இருக்கிறா, ரஹ்மான் நம்ம கூட இருக்கிறா, ஆனா ரமலானுடைய இந்த நேமத்துகள் இந்த இன்பமான இரவுகள் திருப்பி அடுத்த வருஷம் நம்ம இருக்குமான்னு தெரியலையே, அடுத்த வருஷம் ரமலான் நம்ம கிடைக்குமான்னு தெரியலையே, இந்த இன்பமான இரவுகள் திருப்பி கிடைக்குமான்னு தெரியலையே, தராவி நமக்கு கிடைக்குமான்னு தெரியலையே, சுபஹானல் முல்கி வல் மலகூத் கிடைக்குமா தெரியலையே, தராவிகள் நமக்கு கிடைக்குமான்னு தெரியலையே என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நாம் எல்லாம் வருத்தப்பட வேண்டிய அழுக வேண்டிய கடைசி நேரம். இந்த கடைசி நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பேசுவதற்கும் அவனிடத்திலே கெஞ்சுவதற்கும் அல்லாஹ் நமக்கு இங்கே வாய்ப்பை தந்திருக்கிறார். நண்பர்களே, மாணவர்கள் சொன்னாங்க, நம்மள மாதிரி பாவிகள் அவன் கையேந்துறதுக்கே தகுதி இல்லாத பாவிகள்லாம் யஜமானவர்கள் ஆமீர் கலீம் நாயம் அவர்கள் படிக்கிறாங்க. முஜெ ஜெய்சே ஒரே பர் பாபே கரம் அப் தக் ஜோ குலாஹே க்யா போலூ. இந்த மான் படிக்கிறாங்க, என்னை போல ஒரு பாவி, ஜெய்சே ஒரே பர் என்னை போன்ற ஒரு பாவிக்கு எல்லாம் செய்யக்கூடிய கரம் இருக்குது, நான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன எனக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், என்னை வாழ விட்டுருக்க கூடாது, அல்லாஹ் குரங்கா பண்ணியா அல்லாஹ் மாத்திருக்கணும் என்னைய, ஆனா என்னுடைய மீது அல்லாஹ் ரஹ்மத் இந்த அளவுக்கு செய்யறானா? அபு தக்கு ஜோகுலாஹே க்யா போலும், என்ன சொல்லுவேன் அல்லாஹ் கொடுக்குற ரஹ்மத்தை எப்படி சொல்லுவேன்? கருத்தாகும் புறா அவரும் புறா, நான் செய்வதும் பாவம் தான், இருக்கிறதே பாவத்துல தான், அதெல்லாம் மறந்துருக்கிறேன் நான். அப்படி இருந்தும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய நேமத்தை நினைச்சா என்ன சொல்லுவேன் அல்லாஹ், அல்லாஹ் எப்படி அவனை நான் சொல்லுவேன்? யாரு சொல்றா? ஆமீர் நாயகம் சொல்றாங்க, வாழ்நாள் முழுவதும் அல்லாஹை கொண்டு வாழ்ந்த, சதா அல்லாஹ் அல்லாஹ்னு வாழ்ந்த எஜமா சொல்றாங்க, நான் செய்யறதும் பாவம் தான், இருக்கிறதும் பாவத்துல தான், நாம் என்ன சொல்றது? होता नहीं मुझसे खैर कोई और शर की तो कोई हद न रही, होता नहीं मुझसे खैर कोई और शर की तो कोई हद न रही, फिर रहमो करम उनका मुझ पर औरों से सिवा है क्या बोलूं।
என்ல எந்த விதமான நன்மைகள் என்ன நிகழவே இல்லை. எந்த விதமான ஒரு சின்ன நன்மை கூட நான் ஷர்ரே மகசா இருக்கேன், இல்லிருந்து வர்றதெல்லாம் வெறும் ஷர்ரா வெளியே வருது. ஆனால் எந்த நன்மையும் என்று வரல, ஷர்ருக்கும் அளவே இல்லை என்றிருந்து அளவில்லாத பாவங்கள் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படி இருந்தும் அவன் ரஹ்மு கர்ம நான் இப்படி சொல்லுவேன், எல்லாத்த விட எனக்கு தான் அல்லாஹ் அதிகமா தர்றான். துனியாவோட மொத்த அடியார்கள் எனக்கு தான் அல்லாஹ் அதிகமா கொடுத்துட்டு இருக்கிறான், அவ்வளவு கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. நான் என்ன சொல்லுவேன் அந்த ரப்பை பத்தி? ஆஹா, துஜுக்கு பதாவும் ராஜே நிஹா ஜாதா ஹே கஹா சப்சே யஹா அல்லாஹ் ஜஹா ஹே சப் ஹே வஹா அல்லாஹ் ஜஹா ஹே சப் ஹே வஹா க்யா சீஸ் ஜுதா ஹே க்யா போலூ. வா, உனக்கு இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை நான் சொல்லித்தர்றேன். என்ன இந்த வாழ்க்கையில நீ அறிஞ்சுக்கணும், எதுக்காடி வாழணும்னு சொல்லித்தர வா என்று சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் ஜஹா ஹே சப் ஹே வஹா, அல்லாஹ் எங்க இருக்கானோ எல்லாம் அங்க இருக்கு. அல்லாஹ் எங்க இருக்கிறானோ அங்க எல்லாமே இருக்கு அர்த்தம். கியா சீஸ் ஜுதா ஹே கியா போ, என்னமா அவனை விட்டு புரிஞ்சு பிரிஞ்சிருக்குது, எல்லாம் அவனை சேர்ந்துதான் இருக்கு. ஒவ்வொன்றையா தனித்தனியா அழிஞ்சு ஓடுறையே, எல்லாம் அவன்ல இருக்கிறதே, அவனை அவனை விட்டுட்டே நீ ஒவ்வொன்றையும் தனித்தனியா தேடி அலையறையே. காசு பணம் வேணும், வீடு வாசல் வேணும், ஒவ்வொன்னா தேடி தேடி அலையற, இது எல்லாத்துலயும் அந்த மூலா இருக்கிறானே, அந்த மூலாவை நீ புடிச்சுக்கோ. அந்த ரகசியத்தை நீ விளங்க மாட்டேங்கிறையே நிஜமா சொல்றாங்க நண்பர்களே. அல்லாஹ் ஜஹா ஹே சப் ஹே வஹா க்யா சீஸ் ஜுதா ஹே க்யா போலூ பாத் இத்னி ஹே உஸ்கூ பானா ஹே பிர் உஸ்மே சபி குச் பானா ஹே ஆஃபாக் ஹே வோ ஹே பன்கே ஹோ அன்ஃபுஸ் மே அனா ஹே க்யா போலூ. இவ்வளவுதான் விஷயம். சுருக்கமான விஷயம் என்னன்னா, அவனை அடைஞ்சிக்கணும், அவனை கொண்டு எல்லாத்தையும் அடைஞ்சிக்கணும். சுருக்கமான விஷயம் இவ்வளவுதான். பெரிய நீல வினீல நீளமான தனியக்கக்கூடிய விஷயம் பெருசெல்லாம் ஒண்ணு இல்லை, சுருக்கமான சின்ன மேட்டர் தான். முதல்ல நீ அவனை அடைந்து வரும், அவனை கொண்டு எல்லாத்தையும் அடைஞ்சிக்கமா. அவன் தான் பார்க்கல, அவன் தான் எல்லா வஸ்துக்கும் இருக்கான். அன்புசுல உடனே ஹுவா வந்தா இருக்கிறான், அவன் அனாவாவா வந்தா இருக்கிறான், ஹுவாவா வந்தா இருக்கிறான். அவன் அடைஞ்சுக்கிறது தான் மக்சது, மக்சது ஜிந்தகின்னு சொல்றாங்க. சாமான மகர் ஹம் ஹாலிகே சாமா சொல்றாங்க. நாங்கள் வஸ்துக்களை வச்சுக்கிறது இல்ல, சாமான கூட வச்சுக்கிறது இல்ல, ஹாலில சாமானைய கூட நாங்க வச்சுக்கிறோம். அப்ப ஹம்சே பலா கியா ஹோ ந சகா அவர் கியா ந ஹுவா ஹே கியா போலூ. இப்ப எங்க இருந்து என்ன நிகழாது, எங்களை கொண்டு என்ன ஆகாது? ஏன் நாங்க யார வச்சுக்கிட்டோம்? ஹாலிக்க சாமானை எங்க சதாய கூட வச்சுக்கிட்டோம். அதனால எங்களை கொண்டு என்ன நடக்காது? இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எங்களை ராஜ வாழ்க்கை அல்லாஹ் வாழ வைக்கிறான். நிஜமா சொன்னாங்களே, உலகத்திலேயே சந்தோஷமான ஆளா என்னதான் வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அமெரிக்க அதிபரை விட என்ன இன்னைக்கு சந்தோஷமா அல்லாஹ் வச்சிருக்கான் சொன்னாங்களா இல்லையா? ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவாக அல்லாஹ் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறான். காரணம் என்ன? எஜமானவர்கள் சொன்னது போல, அல்லாஹை நம்ம கூட ஹாலிக்க சாமான நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா அல்லாஹ் தஆலா அந்த ரஹ்மத்தையே உருவான, கிருபையே உருவான அல்லாஹ் தஆலா நம்மளை வாழ்வாங்க வாழ வைப்பாங்கிறத எஜமான சொல்லி காட்டுறான். பண்பர்களே, தோழர்களே, அப்படிப்பட்ட அந்த மூலாவை நம்ம சதா நம்ம கூட வச்சு வாழும். இந்த இரவை அல்லாஹ் தஆலா நம்மளை மன்னிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் கூட்டிட்டு வந்தான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நம்ம என்னன்னு சொல்றது நண்பர்களே? அல்லாஹ் தஆலா மன்னிப்பே உருவானவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அதனாலதான் இந்த இரவிலே ஆயிஷா நாயகம் போய் கேட்கிறாங்க, யார ரசூலுல்லா இந்த இரவுல நாங்க என்ன துவா ஓதுறது? கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ, ரப்பே
நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். நீ மன்னிக்க கூடியவர்கள் இருப்பாங்க தம்பி, மன்னிப்பை விரும்பக்கூடியவர்கள் ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க. ஏதோ கேக்குறான், சாரி கேக்குறான், மன்னிச்சிடலாம். ஆனா சாரி கேட்கணும் எல்லாரும் விரும்பக்கூடிய யாரா இருப்பாங்களா? எல்லாம் இந்த பாவம் செஞ்சு எனக்கு மாறு செஞ்சு எனக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் அதை மன்னிக்கணும் அப்படின்னு யாரா விரும்புறவங்க இருப்பாங்களா துணியால? அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிப்பை விரும்புறவன், நான் சதா மன்னித்துக் கொண்டே இருப்பதை விரும்பக்கூடிய அந்த ரப்பு இலா. அல்லாஹு அக்பர். அன்பர்களே, தோழர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பை பற்றி ஹதீஸ்களை எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய உடல்கள் மயிர் கூச்சிருந்து போயிடும். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்புடையவனாக குல்யா. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, உங்கள் நஃப்ஸுக்கு அநீதிலித்துக் கொண்டவர்களே, லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நற்றுதல் கெட்டு போய்விடாதீர்கள், ஆதரவு இழந்து போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமா உங்களை முற்றிலுமாக மன்னிச்சிடுறேங்கிறான் அல்லாஹ் தஆலா. முற்றிலுமா சுத்தமா மன்னிச்சிடுறேன், ஜமீஆ முற்றிலுமா மன்னிச்சிடுறேன். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வானீபு இலா ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், வாஸ்லிமு லஹும் மின் கபல் யாதியக்கும் அதாப், அல்லாஹ்வுடைய அதாப் வரதுக்கு முன்னாடி அவன் பக்கம் உங்க சிந்தனை திருப்பிடுங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அதாப் வந்து விட்டால் சும்மா லா துன்சரூன், உங்களுக்கு உதவி செய்யப்படாது. அல்லாஹ்வுடைய அதாப்னா என்ன? அல்லாஹ் அவர் கஃபலத்துல அல்லாஹ் போட்டுருவான் உங்களை. அதுக்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ் பக்கம் திரும்பிடுங்க. அல்லாஹ் உங்களை சதா அவனுடைய கஃபலத்துல அல்லாஹ் சாட்டிடுவான் கடைசியில். உன் அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் உன்னை திருப்ப விடாம அல்லாஹ் பண்ணிடுவான். அது வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்காக வேண்டித்தான் இந்த இரவில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ஏதாவது சாக்கு போக்குவது எழுதுங்க. எப்படியாவது இந்த அடியான் ஏதாவது நற்காரியங்கள் செய்ய மாட்டானா, நான் மன்னிச்சிட மாட்டேனா நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்க. அன்பர்களே, ஒரு ஹதீஸ் படித்தேன், அல்லாஹு அக்பர். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இந்த ஹதீஸை படிச்சுட்டு ரொம்ப நேரம் அல்லாஹு தஆலா அழுக வச்சான். அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய ரஹமத்தை நினைச்சு, அல்லாஹுடைய மஃபிரத்தை நினைச்சு அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் அலி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் வர்றாங்க, வந்து ரொம்ப நேரம் அழுகிறாங்க, அழுதுட்டே உட்காந்துருக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு கூப்பிடுறாங்க பக்கத்துல, முஆதே மா யுபுகீக யா முஆத், என்ன உங்களை அழுக வச்சிச்சு, ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபகால யா ரசூலுல்லாஹ், அன்ன பில் பாபி ஷாபன், ஒரு மனுஷன் வெளியே நிற்கிறான், ஒரு இளைஞர் நிற்கிறாரு, ததையும் ஜஸ் நல்லா ஆட்ட சாட்டமான மனுஷனா இருக்கிறாரு, ஹஸ்ரு சூரத் அழகான தோற்றத்தில் இருக்கிறாரு, தன்னுடைய இளமையை நினைச்சு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உள்ள நுழையரங்கு வெக்கப்பட்டு வெளியே உட்கார்ந்துருக்காரு, இனிமானே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. இனிமானே அவருடைய அழுகையை பார்த்து எனக்கு அழுகு வந்துருச்சு, அந்த இளைஞருடைய அழுகையை பார்த்து எனக்கு அழுகு வந்துருச்சு, அதுதான் அழுகிறேன்னு சொன்னாங்க. அப்படியே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதுகில் அலைய ஷாப், அந்த இளைஞரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த இளைஞரை ரசூலுல்லாஹி கூப்பிட்டு வரப்பட்டுச்சு. சும்மா கால மாயு கீகே யா ஷாப், ரசூலுல்லாஹி கேட்குறாங்க, ஒரு இளைஞரே எது கழுகுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, கைஃபல்லா ஆபுக்கி பக்கத்தில் கிப்து துனூபன், பெரும்பாவும் செஞ்சிட்டேன், எப்படி அழுகாம இருப்பேன், அல்லாஹு தாலா இந்த பாவத்தை மன்னிப்பான்னு தெரியலையே, அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டேன் நான், பெரும்பாவியாயிலேனே என்று அழுகிறாங்க. எந்த அளவுக்கு பாவம்னா, என் பாவத்தை கடல்ல கரைச்சாலும் அந்த கடல் கருத்து போயிடும், அவ்வளவு பிரம்மாண்டமான பாவம் அப்படின்னு சொல்லி அழுகிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஹல் அஷ்ரக்த பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஷிர்க் வச்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவர் சொல்றாரு, கால அவுது பில்லாஹி அன் உஷ்ரிக்க பிரப்பி ஷைஆ, அப்படிலாம் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த நான் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ் இடத்துல ஷிர்க் வைப்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்றாரு. அடுத்து கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப அழுதுட்டே இருக்கிறார், அகதல்த நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக ஏதாவது நஃப்ஸை நீ கொண்டுட்டியா, கொலை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் அப்போ இல்லைங்கிறார்.
فقال النبي صلى الله عليه وسلم يغفر الله لك ذنوبك وإن كانت مثل الجبال الرواسي. رسول صلى الله عليه وسلم يقول لك ان يكون هناك பாவங்கள் மழை நுகடுவது அளவு மிக உயர்ந்ததாக இருந்தாலும் சரியே அல்லாஹ் மன்னிச்சுடுவாமா கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. பகால ஷாப் அந்த இளைஞர் சொன்னாரு பைன்னஹா ஆலவுமில் ஜிபாலி ரவாசி, நான் செஞ்ச பாவம் மழை நுகடுகள்லாம் விட பெருசு ரசூல்ல, அதெல்லாம் விட பெருசு, அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் சார் திருப்பி சொல்றாங்க யஃபிருல்லாஹ் லக ஸுனூபக வயின் காணத் மிஸ்ல் அல் அர்தைனி ஸபஈ வ பிஹாரிஹா வ ரிமாலிஹா வ அஹ்ஜாரிஹா வ மா ஃபிஹா மின் அல் ஹல்க். ரசூல் சல்லா சொல்றாங்க அடியானே உன்னுடைய பாவங்கள் இந்த இரண்டு உலகங்கள், ஏழு உலகங்கள், ஏழு ஏழு வானம், ஏழு பூமி, அதனுடைய கடல்கள், அதனுடைய மணல்கள், அதனுடைய மரங்கள், இன்னும் மேல எவ்வளவு ஹல்க் இருக்கும், அல்லாவுடைய படைப்பு படைப்பு அவ்வளவு எண்ணிக்கையளவு இருந்தாலும் எல்லாம் மன்னிச்சிருவாங்க சார், எல்லாம் அவங்களை மன்னிச்சிருவான், கவலைப்படாதீங்க என்று சொல்லாசன் திருப்பி ஆளு சொல்றாங்க. அந்த இளைஞர் விடல, திருப்பி அழுகிறார், இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறார், இன்னும் சும்மா கால திருப்பி அழுகிறார். இன்னும் சல்லாசன் கொஞ்சம் கோபம் வந்துடுது, கொஞ்சம் கோபமா கேட்கிறாரு, இவ்வளவு சொல்லிட்டேன், வானம் பூமி ஒன்னே உடல, மரங்கள் செடிகள் கொடிகள் மணல் மண் கடல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி சல்லாசன் கொஞ்சம் கோம வைஹகயாஷா துனூக துனூபு காலம் அம் ரப்புக, என்ன உன் பாவம் பெருசா உன் ரப்பு பெரியவனா, ஏன் அழுதுகிட்டே இருக்கிற, உன் பாவம் பெருசா உன் ரப்பு பெருசா அப்படின்னு சல்லாசன் கேட்டாங்களாம். فخر شعب لوجهه وهو يقول سبحان ربي ما شيء اعظم من ربي. الله பரிசுத்தமானவர், அல்லாஹ்வோட ஆழமானது எதுவும் கிடையாது, அல்லாஹ்வோட உயர்ந்தது எது இல்ல, பி ஆலம யா நபி அல்லாஹ் மின் குல்லி அஸீம். فقال النبي صلى الله عليه وسلم فهل يغفر الذنوب العظيم الا الرب العظيم. அந்த மிக பிரம்மாண்டமான அந்த அல்லாஹ் உன்னுடைய பிரம்மாண்டமான பாவத்தை மன்னிச்சிட மாட்டானா, அந்த ரப் அஸீமானவன் நீயே ஒத்துக்கிட்டே அப்புறையே அழுகிற என்று திரு மறுபடியும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்ப திருப்பி அந்த மனிதர் லா வல்லாஹ் யா ரசூலுல்லா, இல்ல யா ரசூலுல்லா, திருப்பி அழுகிறார், திருப்பி அழுதுட்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. வைஹக யா ஷாப் அலா துக்பிர்னி பி தம்பி வாஹிதி மின் துனூபி. அப்ப கடைசியா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அடியானே, சரி இவ்வளவு தூரம் உனக்கு சொன்ன பிறகும் அமைதி அடைய மாட்டேங்கிற, சரி நீ செஞ்ச பாவத்தில் ஒரு பாவத்தை சொல்லுன்னு சொல்லாச்சு கேட்டாங்க. அந்த அடியார் சொன்னார், நான் என்னுடைய வேலை என்னன்னா, அவர் சொல்றாரு நான் எப்படிப்பட்டவன் என்றால், இந்த மையத்துகள்லாம் அடக்கம் பண்ண உடனே அந்த கபரை தோண்டி அந்த கஃனை திருடக்கூடிய ஆள் தான், அந்த கஃனை திருடி போய் விற்று காசு சம்பாதிச்சுக்கேன், இதுதான் என்னுடைய வேலை, திருட்டு வேலை. மயிட்டு எங்கேயாவது அடக்கம் பண்ணாங்கன்னா பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க அடக்கிட்டு போன பிறகு அந்த கபரை தோண்டி அந்த கபர்லேருந்து அந்த கஃனை மட்டும் உருவி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நின்றுவேன், இதுதான் என்னுடைய வேலை. அந்த மாதிரி பல நூற்றுக்கணக்கான கபறுகளை நான் தோண்டி நான் இது பண்ணியிருக்கிறேன். கடைசியாக இப்போ நான் ஒரு கபரை நான் தோண்டிட்டு இருந்தபோது அங்கே இளம் பெண் இருந்தா, இளம் பெண்ணை அடக்கம் பண்ணியிருந்தாங்க, நான் அந்த பெண்ணுடைய அந்த இதையும் உருவி கஃனை உருவிட்டேன். அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து ரொம்ப மயங்கி அந்த பெண்ணோட நான் தவறாகவும் நடந்து கொண்டேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் வந்துச்சு, அந்த ஒரு சத்தம் வந்துச்சு, ஒரு அந்த கபூர்ல சத்தம் வந்துச்சு, மையத்தினுடைய மைதானத்தில் என்னை நிர்வாணப்படுத்திட்டே உன்னுடைய இளமை அல்லாஹ் நாசமாக்குவானாகன்னு சத்தம் வந்துச்சு. இன்னும் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, எனக்கு அல்லாஹுடைய இந்து எனக்கு அல்லாஹுடைய சொர்க்கத்துடைய வாசத்தை கூட கிடைக்காத அளவு ஆயிருமோ என்று பயம் வந்துருச்சு, அல்லாஹுடைய பயம் வந்துருச்சு, அழுதுட்டு வந்தேன் என்று சொன்னாங்க. இந்த வார்த்தை இந்த சம்பவத்தை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க, இப்படி ஒரு மனிதன் இருப்பானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாகி விலகி தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கோபமாக சொல்லிட்டாங்க. உடனே அவர் ஓடி போய் மதீனாவுடைய அந்த மலைகள் எல்லாம் சுற்றிக்கிட்டு அல்லாட்ட அழுது வந்து கேட்கிறார், அழுதுகிட்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கி வைத்தான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ் வஸ்தஃஃபரூ லிதுனூபிஹிம்
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி வைத்தான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், யாராவது அல்லாஹ் தஆலாவுக்கு மாற்றமான காரியங்கள் நாணக்கேடான காரியங்களை செய்து விட்டார்களோ, அவ் தலமு அன்ஃபுஸஹும், இன்னும் தன் நஃப்ஸுக்கு அழிவு செய்து விட்டார்களோ, ஜகருல்லாஹ், பின்பு அல்லாஹ்வை நினைத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய நினைவு வந்து விட்டது, ஃபஸ்தஃஃபர லிதுனுபிஹிம், அவருடைய பாவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் சொல்லிட்டு சொல்றான், வமன் யக்ஃபிரு லுதுன இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர மன்னிக்க கூடிய வேற யாரு பாடுகிறா, வலம் யஸ்ரு அலா மா ஃஅலு வஹும் யஅலமூன், அதே நேரத்திலே அவர்கள் செய்த அந்த பாவங்களை புனிவாதமாக இருக்காமல் அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் நான் மன்னிச்சிடுறேங்கிறேன். உலாய்க ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் வ ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து விடுகிறான் என்ற செய்தியை இந்த ஹதீஸில், மிக நீண்ட ஹதீஸ். பண்பர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபை பாருங்கள், எவ்வளோ பெரிய அநியாயம் செய்தவருக்கும் எந்த அளவுக்கு என்றால் அந்த பாவத்தை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நிமிடம் திகச்சிட்டாங்க. இருந்தாலும் உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்து இந்த அடியானை நான் மன்னிச்சிட்டேன் கண்டிப்பா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை உடனே அந்த இளைஞரை கூட்டி வர சொல்லி இந்த ஆயத்தை வாசித்து காண்பித்ததாக ஹதீஸ் இருக்கிறது. நண்பர்களே, யோசிச்சு பாருங்க, நம்ம சேஷநாயகம் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க, ஹியா கலபி ரலி அல்லாஹு தஆலாவுடைய சம்பவத்தை ஒவ்வொரு லெட்டர் முதலில் சொல்லுவாங்க, எழுதுல கொஞ்சம் இரவுல சொல்லி சர்க்கார் அழுகுவாங்க. ஹியா கலபி அவர்கள் ரசூல் சல்லாஹ் துவா கேட்கறாங்க, ஹியா கலபி இஸ்லாத்துக்கு வர்றாங்க, உடனே ரசூலுல்லாஹி வந்து இதே மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துக்கிறாங்க, யார சூழல்லா என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவானா யார சூழல்லா அப்படின்னு கேட்டே உட்காந்துருக்குறாங்க. ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, கண்டிப்பாக எல்லாம் மன்னிச்சிருவாமா, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருவானா யார சூழல்லா, என்னதான் பாவம் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி சொல்லுவாரு. இல்லை யார சூழல்லா, என்னுடைய கூட்டத்துக்கு நான் தலைவனாக இருக்கிறேன், என்னுடைய கூட்டத்தில் யாராவது வீட்டில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் கெட்ட கொண்டு கொடுத்துருவாங்க, நான் தான் கொஞ்சம் கல் நெஞ்சுக்காரன், இப்போ அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் உயிரோடு குழி தோண்டி நான் புதைச்சிருவேன், அந்த பெண் பிள்ளைங்க அழுகும் கதறும், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், சில பிள்ளைகள் என் கையை பிடிச்சா அப்பான்னு கூப்பிடுவோம், கண்டுக்க மாட்டேன், நான் குழி தோண்டி இறக்கமே இல்லாமல் புதைச்சிருவேன் யார சொல்லலாம், அந்த மாதிரி என் கையால் 70 குழந்தைகள் நான் புதைச்சிருக்கேன் யார சொல்லலாம், 70 குழந்தைகள் உயிரோடு புதைச்சிருக்கேன் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் சொன்னார்கள், இந்த சம்பவத்தை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அவங்க ரஹமத்தே உருவானவங்க, 70 குழந்தைகளை குழந்தை உயிரோட பதிவு கல் நெஞ்சா இருக்கு என்று ரசூல் சொல்லாத ஒரு சன் ஆயிட்டாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் திகச்சிட்டாங்க, அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஜுவலேஸ்ல தம்பிச்சு வச்சுனா அல்லாஹ் போய் நபி நபிட்டு நபிட்டு சொல்லுங்க, நீங்கள் அமைதியாக இருப்பதால் ஒருவேளை இது சொன்ன இந்த லாயிலா இல்லாம இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியிலே நினைக்கிற போறார், அவர் ஒரு வினாடி கூட தாமதிக்காதீங்க, உடனே சொல்லுங்கள், அவர் சொன்ன லாயிலா இல்லாவை கொண்டு இந்த 70 குழந்தைகளை புதைச்சாலே அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான்னு சொல்லுங்க. உடனே அவர் உடையாந்து ரசூ சொல்லாத உடனே ரசூ சொல்லா சொன்னாங்க, தையாவே உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க, அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டானா என்று சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பார்த்து சத்தமான குரல்ல சல்லாஹு சொல்றாங்க, சஹாபா பெருமக்களே, இந்த திஹியா கலபி 70 குழந்தைகளை உயிரோடு புதைச்சாரு, அந்த பாவத்தை அல்லாஹு தஆலா ஒரே ஒரு லாயிலால சொன்னே மன்னிச்சிட்டான் அல்லாஹு தஆலா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வாழ்நாள் முழுவதும் இது உம்மத்துக்கு லாயிலால சொல்லிட்டே இருப்பாங்க, வாழ்நாள் முழுவதும் லாயிலால முழுகிக்கொண்டே இருப்பார்கள், இந்த அடியார்களை நிச்சயமா அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், நிச்சயமா மன்னிப்பான், நிச்சயமா மன்னிப்பான், ஒரு லாயிலா இல்லாவுக்கு 70 குழந்தைகளை மன்னிச்ச அல்லாஹ் தஆலா வாழ்நாள் முழுவதும் லாயிலால சொல்லிட்டு இருக்கேன், உம்மத்துக்கு அல்லாஹ் மன்னிக்காம விட மாட்டான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை சத்தமாக சொன்னதாக ஹதீஸ் இருக்கு. அன்பர்களே, அல்லாஹ் நம்மளை மன்னிக்க விரும்புகிறான், மன்னிப்பை ஆசைப்படுற அன்பர்களே, அதுக்கு தான் இன்னைக்கு இரவில் அல்லாஹ் நம்மளை ஒன்று கொண்டிருக்கிறான். இந்த இரவில் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு முழுமையாக அவரிடத்திலே பரிபூர்ணமாக மன்னிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினோம். ஏன்னா அந்த இரவில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியிலே மிகப்பெரிய கூலி என்ன, பரிபூர்ணமான கூலி என்னன்னா மன்னிப்பு தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் இன்னைக்கு அனுப்பி வைக்கிறான், அவங்க திருப்பி போன உடனே அல்லாஹ்ட சொல்றாங்க, நம்ம பத்தி சொல்றாங்க, அப்ப அல்லாஹ் என்ன கேட்கறான், இவங்களுக்கு என்னென்ன கூலி தரட்டும், யா அல்லாஹ் இவங்களுக்கு பரிபூர்ண கூலி கொடுத்துடலாம் என்று மலக்குமார்கள் சொல்றாங்க.
ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றோம், அப்படியா பரிபூர்ண புண்ணியம் கொடுக்கணுமா? நீங்க எல்லாம் சாட்சியா இருங்க, இங்க இருந்த எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். அல்லாஹு அக்பர். நண்பர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலிகளிலே மிகப்பெரியதாக இருக்கு. அந்த மன்னிப்பை நாம் அடையணும்னு நாம் உட்கார்ந்து ஆசைப்படணும் நண்பர்களே. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும் நண்பர்களே, மற்ற எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்டுதான் ஒவ்வொரு நபிமாரும் அழுதார்கள், ஒரு வழிமாறும் அழுதார்கள், சதா சூஃபியாக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். வேற எதையும் கேட்க மாட்டாங்க, யாரெல்லாம் என்னை மன்னிச்சது அப்படி. ஏன்னா நாம சதா அல்லாஹ் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவனுடைய நேமத்துகள் ஒரு வினாடி தவறாமல் நம்மள அல்லாஹ் கொட்டிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் தாலா. ஆனால் நாம் அல்லாஹை மறந்து நம்முடைய சிந்தனைகள் போய்கொண்டிருக்கோம் நண்பர்களே. அந்த நாள் நம்ம அல்லாஹ் என்பது நம்ம சிந்தனைகளை திருப்பணும். இந்த புனிதமிக்க இரவிலே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யணும், கெஞ்சணும். சதா அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம தருவானாக. வாஹ்ரம் தவான்.